ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இது வந்து சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்எக்ஸ் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு மாடலு, சோனி ஜெட்எக்ஸ் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் தான். இது வந்து ஆக்சுவலாக இந்தியாவில் லான்ச்சே கிடையாது, இந்தியாவில் இந்த மொபைல் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வெளிநாட்டு மொபைல் தான் இது. இது ஏற்கனவே இது நம்ம போட்டிருக்கோம், நம்ம இது குரூப்லேயே போட்டிருக்கோம். ஸோ 7000 போட்டோம். அதுக்கப்புறம் அது வந்து உடனே ஒரு செகண்டில் ஒருத்தர் வாங்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. அது வந்து ஏதோ கம்மியாக போட்டுட்டோம். ஸோ இது வந்து அப்படி கொடுக்க முடியாது. இது வந்து எக்ஸ்ட்ரா 500 தேவைப்படுது. ஏன்னா கஸ்டமர் ஒத்துக்கல. இது வந்து ஃபோன் நல்லா ஃபோன் இது. 4GB ரேமு, 64GB உள்ளது. கேமரா குவாலிட்டிலாம் இது அடிச்சிக்க முடியாது. சோனினாலே உங்களுக்கே தெரியும், அது வந்து அந்த கேமராவுக்கு தான் காசு. 4GB ரேமு, 64GB இன்பில்டு உள்ளது. பெரிய டிஸ்பிளே இது, ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ சிம்மு போட்டுக்கலாம். ஜியோ சிம் வரைக்கும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக தெரில. ஏர்டெல் வோடஃபோன் ஜியோ சிம் இது மாதிரி போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து நாங்கள் வந்து 7500, 7500. ஸோ நிர்ணயம் பண்ணியிருக்கோம், 7500 நாங்கள் கொடுக்குறோம். மொபைல் வந்து ரொம்ப நீட் கண்டிஷனில் இருக்குது, ஒரு பக்காவாக தெளிவாக இருக்குது. சோனினாலே உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து ஆன்லைனில் நம்ம வாங்கினோன்னா ஆன்லைனில் இதே பீஸ் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், ஏடா கூடமாக போட்டிருக்கோம். 30000, 32000 போட்டிருக்கோம். ஸோ இந்திய காசுக்கு வந்து 32000 விலை போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து 4GB ரேமு, 64GB. ஸோ அந்த தரத்தை வச்சு தான் நம்ம விலையை நிர்ணயம் பண்ணுறோம். அதே மாதிரி கேமரா குவாலிட்டி அதெல்லாம் இருக்குது. ஸோ நல்ல மொபைல் தான் இது, சோனி பெஸ்ட் கலரு. ஸோ வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்கள். 7500 நான் கொடுத்துட்றேன்.